இவர் வந்தாலே லைக்ஸ்லாம் தெரிக்கும், டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பறக்கும், மெசேஜிங் ஸ்பெல்லிங் என்னன்னு சொல்லி ஆக்ஸ்போர்டு இவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கும். ஹீஸ் காட் த ஸ்வாக் இன் ஸ்கிரீன் ஷீட் இன் ஹெட். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்மளுடைய ஷோவுக்கு வந்திருக்காரு. ஜிவிஎம்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது, ஜிவிஎம்சி கணேஷ் விஸ்வநாதன் எம்சி. சார் வணக்கம். ஸோ வணக்கம் சார். அது என்ன சார் எம்சி, மாதர் சோட் அப்படின்னு எல்லாம் கேட் பண்ணலாமா இல்லை முட்டா சுன்னின்னு? நாட் லைக் தட். அப்படி பார்த்தாலும் சுன்னிக்கு எஸ் தானே வரும். இல்லை சார், நம்ம சி போட்டுக்கலாம். நம்மளை யார் வந்து கேட்போம் முட்டா சுன்னி? சி டோன்ட் லவ் தட் இஸ் எம்சி மீம் கிரியேட்டர் கணேஷ் விஸ்வநாதன் மீம் கிரியேட்டர். யா சார், இந்த ஷோவுக்கு வந்து நீங்கள் எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லாக்கும், உங்கள் ஸ்டைலில் எனக்கு. ஸோ திஸ் இஸ் அ ஷோ விளக்கு பொடி விச் இஸ் ஹோஸ்டட் பை தத்தேவியா. சாரி கேர்ள்ஸ் லேடிஸ் விமன்ஸ்லாம் பார்த்துட்டுருக்காங்க நான். இல்லை சார், நீங்கள் நம்ம பீப் போட்டுக்கலாம், நீங்கள் அப்படியே திட்டினீங்கனாலும் பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் நான் அப்படி பேச மாட்டேன். ஸோ லெட் இட் பி திஸ் வே, திஸ் இஸ் அ ஷோ விளக்கு பொடி விச் இஸ் ஹோஸ்டட் பை சினிமா பையா. சார் சூப்பர் சார். சார் சப்ப சார், இங்கே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டுருந்தேன் கெட் ரெடி டு ஃபால் இன் லவ் வித் கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிரிஞ்சுன்றது எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில, பட் யூ ஆர் ஜஸ்ட் மேக்கிங் திஸ் ஹோல் அஸ்பெக்ட் ஆஃப் டாக்கிங் டு யூவே வந்து ஒரு இம்மர்சிவ் கிரிஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடுது. பட் அதெல்லாம் தாண்டியில் உங்களோட க்ரியேட்டிவ் மீம் ஒன்று பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு கொஞ்சம் வந்து லைட்டாக அண்டர் ரேட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் தட் மீம். என்னென்னா அது வந்து ஜானி சின்ஸ் இருக்கார் இல்லையா, அவரோட டிக் ஃபோட்டோ ஒன்று வந்து போட்டு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போட்டிருந்தீங்க, நான் வீல் வேணும் என்று நினைப்பேன். எஸ் இல்லை, எனக்குமே அந்த ஃபீல் இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ரசித்து ஒரு கான்செப்ட் ஒன்று பிடிச்சி அதை வந்து டெம்ப்ளேட் கூட மர்ஜ் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக ஒரு மீமாக பார்க்குறப்போ ஒரு பாத் பிரேக்கிங்னு சொல்லக்கூடாது, ஆனால் ஒரு ஏலியன் லெவலில் ஒரு மீம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்போம். பட் தட் ஷீட் டிட் கெட் மோர் தட் 5 likes. ஆமாம் சார், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேஸ்புக்னால இட் வாஸ் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் ஐ டோன்ட் மைண்ட் சேயிங் திஸ் ஃபேஸ்புக் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டில் அது இல்லைன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக் வந்து அதை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ப்ரொமோட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்கேஸ் அப்படி நடந்திருந்ததுன்னா ஐ உட் பி அ கிரியேட்டிவ் மீமர், பட் ஐ எம் அ சோஷியல் மீமர் விச் ஐ டோன்ட் நோ. உங்களோட மீம்ஸ்ல எஸ்பெஷலி பொண்ணுங்களை பத்தி வரப்போ, கேர்ள்ஸ் வித் போனி டெல் ஆர் பியூட்டிஃபுல் பட் ஐ எம் நாட் அ டாகி லவர், காட்டன் சாரி கிரேட்டர் தென் பிக்கினி எனி டே, அன்இன்டெண்டட் பிரா ஸ்ட்ராப் எக்ஸ்போஷர் இஸ் கியூட், அப்படியெல்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க. நானும் எவ்வளோ டைம் வந்து ஏரியாவில் நான் போகிறேன், காஃபி ஷாப்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸில் வந்து பார்க்குறேன், பட் எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியறதே இல்லை. ஹவ் யூ ஆர் ஏபிள் டு ஜஸ்ட் அல்யூர் தெம் இன்டு யுவர் சக்சஸ் வேர்ல்ட் அண்ட் மொலஜம் த்ரூ யுவர் மீம்ஸ், இது அது எப்படி சார் அந்த மேஜிக் நடக்குது? இல்லை நீங்கள் சரியாக பார்க்கலன்னு நான் சொல்லுவேன். நான் பார்த்த வர எல்லா பொண்ணுங்களுமே அப்படி தான் இருக்காங்க. சரி, எனக்கு ஒரு டவுட், நீங்கள் உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து தான் வந்து மீம்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 4-5 பொண்ணுங்களை மொலஸ் பண்ணி செருப்படி வாங்கியிருப்பீங்களா? சார் எத்தனை பொண்ணுங்களா சார் மொலஸ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ மீம்ஸ் போடுறீங்க, க்ரியேட்டிவிட்டி வந்து வந்துக்கிட்டே இருக்கு, எப்படி சார்? சி அந்த கேரக்டர்ஸ்குள்ளே என்னை வச்சு நான் பார்ப்பேன். நாட் நெசசரி ஐ மொலஸ் தேம் எவ்ரிடே இன் ரியல் லைஃப், பட் சம்டைம்ஸ் ஐ டூ தோ. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதானே தவிர, ஐ மைசெல்ஃப் சி ஆஸ் அ ஹேர் அஸ் அ கம்மீன் கிரியேட்டர். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க், ஓகே, எனக்கு இந்த ஜிவிஎம்சி டிஎன்ஏ கிளீஷே ஃபேக்டர் வாட்எவர் யூ கால் இட் அதெல்லாம் வந்து உடையணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கால் கிராஸ் லைக் கூடாதீங்க, எடுங்க. ஏன் யூ வாண்ட் டு கிவ் மீ எ ஹெட் நோ, ஐ மீன் ஓம்ப போறீங்களா? சரி, எனக்கு அது ஆசை இருக்கு பட் இப்போ வேணாம். இப்போ வந்து எனக்கு உங்களோட ஜட்டி அது மட்டும் எனக்கு கழட்டி கொடுத்தீங்கன்னா போதும். Guys, we are creating history. ஜிவிஎம்சி சோஷியல் எம்சியோட சட்டி நம்ம கையில் இருக்கு, போட்டு பார்க்க போறீங்களா? இல்லை சார், நான் இதை வந்து ஸ்னிஃப் பண்றதுக்கு வச்சுக்கிறேன். ஜிவிஎம்சினா அழகுதான் இருக்கு, எப்பவுமே வந்து ஒரு சொபிஸ்டிகேட்டட் பிரதர் சிஸ்டர் கிரிஞ்ச் க்ரஷ் டைப்பர் ஸ்னிஃபிங் இப்படிதான் இருக்கு. நம்ம வந்து ஏன் அழுக்கை பத்தி பேசக்கூடாது? நீங்க ஏதாவது வந்து டர்ட்டியா பண்ணணும் எங்களுக்காக. சரி வந்துக்கோ. நீ கானா பாடுறீங்களா? சி இங்க ஒரு ஜாம் செஷன் போடுங்க, லோக்கலாக இறங்கி பாடுறது நான் தான் ஃபஸ்ட். சரி போகலாம், வாங்க போகலாம். நான் ஒரு சொம்பு உங்களுக்கு தெரியும், நான் வந்து நல்லா சொம்படிப்பேன். லெட்ஸ் கம் ஆன். டான் 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 டான். திரும்பி பாடுறா சினிமா பையா, தேடி பாடுறா சினிமா பையா, தடவி பாடுறா சினிமா பையா. சரோஜா தேவையான மீம்ஸ்
அது நாங்கள் தான். ஒன் ஷேர் இஸ் ஈக்வல் டு ஒன் விவசாயி ஆஸ் சேவ் அப்படி போட்டு நிறையா ஃபார்மர்ஸை நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம். அவங்க பேர் நிறையா ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக ஒரு டிரைவ் போய் ஒரு விண்டோஸ் இல்லை ஹாட் சாக்லேட் பெஸ்ட்டு தே ஹவ் சில்ட் அவுட். நிறைய பேர் மீம்ஸ் போட்டே கெரியரை காலி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி பார்க்குறோம், அதுக்கு எப்படி ரெஸ்பெக்டிவ் ஆக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் பிரதர். சார், சமீபமாக நிறைய ரேப்ஸ் எல்லாம் நடக்குது. வாட்ஸ் யூர் ஸ்டாண்ட் ஆன் தீஸ் ரேப் இஷ்யூஸ்? See, that's a good question. Actually, on the encounter, we applaud pannu. We bow to the cop. As we all know, that is a heroic moment. Ama sir, but adutha naale vandu you posted something, and the 2000 rupees bra vandu 200 rupees da, and the ponna la vandu yen rape pannakoodad appdi solli pottinga. So and the moment la ungalku vandu soradan thingiriya la pl thingira da pay puntamavane இந்த பொழப்புக்கு நாலு பேர் பூலகுமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? சி, இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஆஸ் அ மேன் ஐ ரெஸ்பெக்ட் விமன், பட் பிரா ஸ்ட்ராப் பார்த்தால ஐ கெட் போனது. பிரா ஸ்ட்ராப் இஸ் நதி மட்டும் கன்சர்ன். ஸோ அதனால தான் அந்த பொண்ணுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு மீம் ஒன்று பண்ணோம். அந்த பிரா ஸ்ட்ராப் போட்டால் திஸ் கேர்ள் ஷுட் பி ரேப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் ஒன்று போட்டோம். பட் ஆல்டர்னேட்டிவ்லி ரேப்புக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறது மை ஒப்பீனியன். ஓகே சார், அந்த சொல்யூஷன் வந்து என்னவா இருக்கலாம்? ஜஸ்ட் ஒரு சஜஷன் சொன்னீங்கன்னா. சி, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். கைஸ், நோட் திஸ் டவுன். ஏன்னா எவ்ரி கை ஷுட் பி எஜுகேட்டட். செக்ஷுவல் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லி ஜிவிஎம்சி சொன்னேன். நோ நோ நோ, நான் அதை சொல்லலை. அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் அண்ட் இன்எஃபெக்டிவ் இன் மை ஒப்பீனியன். ரேப்பை ப்ரிவென்ட் பண்ணணும்னா கேர்ள்ஸ் யூஸ் துப்பட்டா, பி டீசன்ட். சார், சத்தியமாக சொல்கிறேன், இதே தான் வந்து நானும் மனசுக்குள்ளே நினச்சேன் சார். டெல் சம்திங் அபவுட் லவ். காதல் பற்றி அழகாக சொல்கிறதுக்கு வந்து ஜிவிஎம்சியை தவிர யாருமே வந்து சரியாக இருக்க மாட்டாங்க. சி, லவ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீல் பிரதர். ஒரு பொண்ணை பார்த்த உடனே நமக்கு தோணும் இவன் நமக்கான பீஸ் அப்படின்னு. அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலன்னா கூட நம்ம மூணு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தோணும். ஸ்டாக்கிங், ஐ மீன் பீங் அ ஸ்டாக்கர் இஸ் சம்திங் ஸ்பெஷல், யூ நோ. யூ ஹாவ் டு பீப் இன்டு யுவர் லைஃப் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். என்ன சார் ரேப்பிஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அது நான் தான், எனக்குள்ள அது இருக்கு. நான் ப்ராக்டிஸ் எல்லாமே நானே பண்ணி பார்ப்பேன். ரூம்குள்ள லாக் பண்ணிட்டு உருண்டு புரண்டு அந்த ஆக்ஷன் எல்லாமே நானே பண்ணி பார்ப்பேன். ஐ ஹாவ் அ வீடியோஸ் வேர் ஐ ஹவ் லாக்ட் அப் இன் மை செல்ஃப் இன் அ ரூம். என் ஃப்ரெண்ட் அதை ஒரு தடவை பார்த்துட்டு கேட்டான், என்னடா நீயே உன்னை ரேப் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், மச்சா இது ஒரு சீனுக்காக நான் ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு அதை ஒத்துக்கலன்னா மட்டும்தான், அந்த லவ் ஒத்துக்கலன்னா மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி ரேப் பண்ண முடியலன்னா I'll make a meme out of her and slut shame her. That's how it works. And she falls in love. Tell us about the meme series you have been planning for a very long time. யார்கிட்டயுமே சொல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணுறீங்களாமே, அது என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க. பட் ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் வந்து நம்ம இது ஒரு புதுசாக ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டியாக ட்ரை பண்ணுவோம். எல்லாரும் வந்து கண்ண முடுங்க. இட் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபிகல் ஃபிக்ஷன். கமலக்கண்ணன் காமாட்சி அப்படின்னு ரெண்டு பேரோட கதையை எழுதிட்டு இருக்கேன். தே ஆர் மீம் கிரியேட்டர்ஸ், சோசியல் மீமர்ஸ். இவங்க ரெண்டு பேருமே மீம் பேஜில் கமெண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. தே கனெக்ட் அக்ராஸ் கிரிஞ்ச், அக்ராஸ் விவசாயி டிக்ஸ், அக்ராஸ் துப்பட்டா போடுங்க தோழி பட் லெகின்ஸ் போடாதீங்க கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில். தே ஈவென்ச்சுவலி மீட் அப் டு ஃபைண்ட் அவுட் போத் ஆஃப் தம் ஆர் கைஸ் பட் நன் ஆஃப் தம் ஆர் கேஸ். எட் தே டிசைட் டு லிவ் டுகெதர் பிகாஸ் தே வில் நெவர் கெட் அ பார்ட்னர் நோ மேட்டர் வாட் தேர் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இஸ் பிகாஸ் ஆல் தே காட் ஷிட் இன் த ஹெட். இதுக்கு டெம்ப்ளேட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இஃப் ஐ கெட் இனஃப் இட் வில் பி அ ட்ரூத்ஃபுல் மீம் சீரியஸ். See brother, மெம்பர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு கட் இருக்கு, ப்ளூபர்ஸ். அதை பார்க்கணும்னா யூ ஹாவ் டு பி எ மெம்பர். ஸோ ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணுங்க. டக் கிளிக் பண்ணுடா.